Welcome to Modern Craft and Arts. Hi friends, ellarkum vanakkam. Innikku namma channel la enna paakka porom appdin pathingana idhu pola waste ark invitation card vechidhan innikku namma or craft paakka porom. Idhu vandhu pathingana enga veetla waste ah irundha or invitation idha vechidhan namma innikku or craft paakka porom. So vaanga namma video ku la polam. Adhukku indha invitation ah ipdi renda fold panikonga. ஒரு சைடாக இருக்கிற இன்விடேஷன் தான் இது. ரெண்டு நோட் பாதி வராது. இதை வந்து நம்ம இப்போ நாலாக மடிச்சுக்கிறோம். பாருங்கள், நம்ம நாலாக மடித்து எடுத்தாச்சா. இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருங்க அதை. அதுக்கப்புறமா இப்படி நம்ம இந்த ரெண்டு கார்னர்ஸையும் வந்து சேர்த்து நம்ம வந்து செலோ டேப் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க செலோ டேப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து பெருசாக இருக்க செலோ டேப் தான் எடுத்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது எங்கே வச்சேன்னே தெரில முதல்ல செஞ்சுட்டு. ஸோ அதனால வந்து நான் இதே இந்த செலோ டேப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து செலோ டேப் போட்டிருக்கிறேன். ஸோ நான் போட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ரெண்டு போடலாமேன்ட்டு நான் இன்னொன்று ஒன்று போட்டிகிட்ருக்கேன். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து பாருங்கள், நம்ம அங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த பின்னாடி சைடில் நம்ம இது போல் வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி எல்லா சைஸ்லேயும் இது போல் கட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. நான் கட் பண்ணுற பாருங்கள், அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இது போல் நாலு பக்கமும் நம்ம வந்து அட்டை பெட்டியிலலாம் இருக்கும் இல்லையா, அதை போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலோ டேப் எடுத்து அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஒட்டுறேன் இல்லையா, இது போல் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் வச்சு ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதையும் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி சிரப் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை போலவே இருக்கும். நான் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன், இது போல தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது போலவே நான் இன்னொன்றும் செஞ்சு எடுத்துட்டேன். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செஞ்சேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அட்டையை வந்து கட் பண்ணி அது உள்ளே வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ நான் இதே போல் கட் பண்ணிவிட்டு இந்தையும் ஒட்டிடுறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். நான் காட்டுறேன் பாருங்கள், அது நல்லா வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நான் நல்லா அதை வந்து உள்ளே வச்சு ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணுறதுக்காக அப்படி ஒரு மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் நம்ம கட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு ரெட் கலர் பேப்பர் இதை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா செலோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. ஸோ நான் வந்து கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன், இது வந்து பிரிஞ்சு வரலை. இப்போ இந்த பேப்பரை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து கரெக்டாக இருக்குமா சைஸ்னு பார்த்தா அது கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒரே பேப்பராக ஒட்டினா நம்மளுக்கு வந்து பேப்பர் இன்னமும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேப்பர் வேஸ்டாகவும் ஆகும். இதுக்காக நம்ம இவ்வளோலாம் மெனக்கட வேண்டியது இல்லை இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கும் உங்களுக்கே அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பேப்பர்ஸ் எடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து போட்டி எடுத்துக்கலாம். அந்த அடிப்பக்கம் மட்டும் போடலை. அதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலர் பேப்பர்லேருந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை நடுவில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டிட்டேன். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து இதுக்கு சும்மா கண் வாயிலாக வரைஞ்சி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிரப் பாட்டிலில் செய்கிற அதே மாதிரி கிராஃப்ட் தான் நம்ம இதில் செஞ்சுருக்கோம். இதில் நான் இப்போ ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே ஈஸியாக நம்ம இந்த கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Best out of waste craft.